வெல்கம் டு பவர்ஃபுல் ஹெல்த் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி லேகிய செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, குழந்தை பிறந்த புதிதாக பிரசவித்த தாய்மார்கள் எல்லாரும் கட்டாயம் இந்த லேகியத்தை வந்து சாப்பிடணும். ஏன்னா இது ஒரு சிறந்த ஒரு கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயிறு புண்ணை வந்து சீக்கிரமாகவே ஆறுறதுக்கும், அவங்க விரிவடைஞ்சு அந்த கருப்பை வந்து சீக்கிரமாக சுருங்கிறதுக்கும் ஒரு உதவி செய்து, குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நரம்புகளும் எலும்புகளும் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கும், லூஸாக இருக்கும். ஸோ அதை சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கும் டைட் ஆகிறதுக்கும் இந்த லேகியம் வந்து உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வயதுக்கு வந்த பெண்களும் இந்த லேகியத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிஞ்சு நல்ல ஹீமோக்ளோபினை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. இதை நம்ம வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லேகியம் செய்யறதுக்கு 2 கிலோ வெங்காயம் வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ 1/2 கிலோ பூண்டு எடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோ வரைக்கும் நீங்கள் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ பூண்டு கணக்கு, அவங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பெருமனே வந்து தாய்மார்கள் வந்து பூண்டு மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும். அதனால் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுடைய பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகாமல், குழந்தைக்கும் ஓவராக வந்து டைரியா போகாமல் கரெக்டாக இருக்கும். இந்த லேகியத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் வந்து நல்லா சுரக்கும். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். பூண்டையும் குக்கரில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றினா போதும். அது அடி பிடிக்காமல் இருக்கிறது தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வெங்காயத்துலேயே வந்து தண்ணி வந்து அதில் இருக்குது. ஸோ நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போது நம்ம வந்து அதை மூடி வச்சுட்டு 1 விசில் விட்டால் போதும். அது எதுக்கு அப்படின்னா, அது வந்து லேயம் செய்யும்போது சீக்கிரமாக மசிஞ்சு கிண்டுறதுக்காக. இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் பூண்டை நான் வந்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க போகிறேன். நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லேயம் செய்ய போகிறோம். இப்போ நான் அதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் நான் வந்து தேவையளவு ஜாங்கிரி, அதாவது வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கட்டி மாதிரி 7 பீஸ் வரைக்கும், 1 கிலோ வெல்லம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பாகு மாதிரி, ரொம்ப பாகு மாதிரி இல்லாமல் லைட்டாக அது வத்தினோடனே நான் வந்து அமுத்தி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால், 2 தேங்காய் பால் வரைக்கும் நான் 2 முழு தேங்காய் உடைய பாலை வந்து நான் எடுத்து சட்டியில் வச்சுருக்கிறேன். நான் வந்து இதில் நெய்யும் சேர்க்கலாம். நான் நெய்க்கு பதிலாக அந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போது தேங்காய் பாலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும், கட்டி இல்லாமல். ஏன் அப்படின்னா, லேகியம் வந்து சீக்கிரம் வந்து கெட்டி ஆகிறதுக்கு வெறும் வெங்காய பூண்டு மட்டும் கொதிச்சுட்டே இருந்தால் தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். நம்ம லேகியம் கிண்டும் போது நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு நீங்கள் வந்து இரும்பு சட்டியும் எடுத்துக்கலாம். பட் இரும்பு சட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிண்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன். அந்த சட்டியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதோடைய பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 0 பொடி 2 ஸ்பூன் வரைக்கும் நான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கலாம். ஸோ 0 பொடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சில பேர் தேவைப்பட்டால் இஞ்சி பொடியும் சேர்ப்பாங்க. ஸோ இஞ்சி பொடியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கைவிடாமல் கிளறணும். ரொம்ப ஹெவியில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறணும். இப்போது கிளறிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை ஊற்றி கிளறணும். அரிசி மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பாலில், அதையும் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்கிற ஜாங்கிரி பாகு அதை எடுத்து நம்ம வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு கிண்டணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு வந்து நீங்கள் வந்து இப்போ லைட்டாக டேஸ்ட் கொடுக்குறக்காண்டி உப்பு போடுறோம். இப்போ நம்ம கைவிடாமல் கிளறணும். இப்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் தேங்காய் பால் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேஜில் சில பேர் தேவைப்பட்டால் கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் பொடியும் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா உங்களுக்கு சுருள்ற பதம் வரும். உங்களுக்கு எந்த பதத்தில் இன்னும் டைட்டாக வேணும் இன்னும் நீங்கள் கிண்டலாம்.
இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து அதை பரிமாறி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வந்து சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும், காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சின்ன வெங்காய லேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.